சுந்தரி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க. மல்லிகா கோர்ட்ல செமைய வாதாடிட்டு இருக்காங்க. எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு வாய்ப்பே கொடுக்கல வாதாட. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா ஸ்கெட்ச் போட்டு சின்ன பொண்ணை ஏமாத்தி கேஸ அவங்களுக்கு சாதகமா ஆக்கிட்டாங்க. ஜட்ஜும் இது ஐயப்பன் மேல பொய்யா போடப்பட்ட கேஸ்னு முடிவுக்கு வந்திருந்தாரு. அப்போ ராமசுப்பு ஃபோனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ராமசுப்புவும் என்ன மெசேஜ் அதுன்னு பாக்குறாரு. அதுல ஐயப்பன் சேகர் சேர்ந்து சின்ன பொண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. சின்ன பொண்ணு அவங்க கூட இன்னொரு பொண்ணு சேர்ல கெட்டி போட்டிருக்க மாதிரி வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை கார்த்திக் தான் ராமசுப்புக்கு அனுப்பியிருப்பாரு. பொற்கொடி, இங்க நாங்க மண்டை கலங்கி போய் இருக்கோம், நீ ஜாலியா போன் நோண்டிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமசுப்பு, அது இல்லம்மா, இங்க பாருங்கன்னு அந்த வீடியோவை காமிக்கிறாரு. பொற்கொடி கார்த்திக் அனுப்பின வீடியோவை பார்த்ததும் சுந்தரிய பார்த்து சிரிக்கிறாங்க. சுந்தரியும் ஏன் இவ சிரிக்கிறான்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ பொற்கொடி அந்த வீடியோவை அவங்க வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்க வக்கீல் அதை ஜட்ஜிட்ட ப்ரூஃபாக கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் ஜட்ஜே ஷாக் ஆகுறாரு. மல்லிகாட்ட இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க, தெளிவா தெரியுது ஐயப்பனும் இந்த சேகரும் தான் குற்றவாளின்னு. இனி இந்த கேஸ நான் இழுத்துட்டு போக விரும்பல, இந்த கேஸ்க்கு இப்பவே ஒரு தீர்ப்பு வழங்குறேன்னு சொல்றாரு. அப்போ மல்லிகா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஹானர், இந்த வீடியோவை நல்லா பாருங்கன்னு சொல்றாங்க. ஜட்ஜும் நல்லா பார்க்க போய் தான் சொல்றேன், அதுல ஐயப்பன் சேகர் தான் சின்ன பொண்ணை கடத்திருக்காங்கன்னு தெளிவா தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மல்லிகா, கடத்திருக்காங்கன்னு தானே ஹானர் தெரியுது, கொலை பண்ண மாதிரி எந்த ஃபுட்டேஜும் இல்லையேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜி, நீங்க ஃபர்ஸ்ட் கடத்தலைன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா கொலை பண்ணலைன்னு சொல்றீங்க, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு மல்லிகா, இந்த வீடியோல தான் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. கோர்ட்டில் ஜட்ஜில் இருந்து எல்லாரும் குழம்பி போய் பார்க்குறாங்க. அப்போ மல்லிகா அந்த வீடியோவை ஜூம் பண்ண சொல்கிறாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா அதில் ராஜப்பா தெரிகிறாரு. பொற்கொடி, சின்ன பொண்ணு, சுந்தரி எல்லாரும் ஷாக் ஆயிருந்தாங்க. மல்லிகா, இந்த வீடியோவில் ஐயப்பன் சேகர் மட்டும் இல்லாமல் ராஜப்பாவும் இருக்காரு, அதனால இந்த கேஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண எனக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஜட்ஜும் 1 வீக் கழிச்சு ஹியரிங்னு சொல்லியிருந்தாங்க.